லார்ட் யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்காண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்று ராஜக்களின் புஸ்தகம் 19:20 First Kings chapter 19:20. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகை ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். எலியா எலிசாக்கு செய்தது என்ன செய்தார்? எலியா தன் மேல் இருந்த சால்வையை எலிசாவின் மேல் போட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை சற்று வித்தியாசமான ஒரு வார்த்தை. கவனிங்கள் மகனே, இரண்டு காரியங்களை மகளை உங்களோடு பேச விரும்புகிறார். பாருங்கள், எலியா தேவனோடு நடக்கிற மனுஷன், தேவனோடு கரம் பிடித்து நடக்கிற மனுஷன், கர்த்தரோடு கரம் பிடித்து நடக்கிற மனுஷன் கர்த்தர் சொல்லுகிறதை மட்டும்தான் செய்வான். கர்த்தர் என்ன சொன்னார்? போ, 12 பேரை ஓட்டிக் கொண்டிருக்கிற எலிசாவின் மேல உன் சால்வையை போடு, அவனை அழை என்று சொன்னார். அதுபோல அழைத்தான். இன்றைக்கு கர்த்தரோடு நடக்கிற பிள்ளையா இருப்பீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு பலன், ஒரு பாக்கியம், ஒரு கிருபை உண்டாகும். இன்றைக்கு கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைக்கு விசுவாசம் பெருகும். கர்த்தரோடு நடக்கிற எலியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். நான் செய்ததை நினைத்துக்கொள், உன் மேல போட்ட சால்வையினுடைய அழைப்பை நினைத்துக்கொள் அப்படி என்று அழகாய் சொல்கிறார். கர்த்தரோடு நடக்கிற மனுஷன் யார்? எலிசா, எலியா. கர்த்தரோடு நடக்கிற எலியா கர்த்தர் என்ன அழகாய் வழி நடத்துகிறார் பாருங்கள். தனக்கு அடுத்து ஒரு எலிசாவை எழுப்பக்கூடிய ஒரு வழிநடத்துதலை காண்கிறான். போதும் கர்த்தாவை, எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து கொண்ட ஒரு சோதனையான கடினமான கால நேரத்தில்தான் கர்த்தரை பர்வதமாகி ஓரே பறைக்கு நடக்கும்படிக்கு தலைமாட்டில தண்ணீரையும் அடையும் புசித்து விட்டு பிரயாணத்தை தொடங்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனை வரும் பொழுது கர்த்தரை நீ கரம் பிடித்து நடக்கிற பிள்ளையா இருப்பா என்று சொன்னால் அடுத்து உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு வெளிப்பாட்டையும் வெளிச்சத்தையும் தேவ சத்தத்தையும் தேவ திட்டத்தையும் கர்த்தர் காட்டி கொடுப்பார் மகனே. கர்த்தர் காட்டி கொடுப்பார். சோர்ந்துடாதீங்க, சோர்ந்துடாதீங்க. பெரிய பிரச்சனையை சந்திக்கிறேன், ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கிறேன், நான் ஒருத்த மட்டும்தான் மீதியா இருக்கிற ஆண்டவரே, என்னை கொல்ல வருகிறாள் அந்த இசபேல், என்னை துரத்தி கொண்டிருக்கிறாள் அந்த இசபேல் என்கிற போராட்டத்தில் நிற்கிற எலிசா, எலியா, எலியா சுரச்செடின் கீழே உட்கார்ந்து விட்டார். செத்து போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு பின்னால கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை காட்டுறார். உன் வாழ்க்கையின் முடிவல்ல, போராட்டத்தின் நடுவிலே தேவன் ஒரு துவக்கத்தை கொடுக்கிறார், திட்டத்தை காட்டுகிறார், ஒரு தேவ தரிசனத்தை காண்பிக்கிறார். அடுத்து நீங்கள் மகனே, மகளே, நீ என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் காண்பித்துக் கொடுக்கிறார். இந்த நாள் அப்படியா இருக்கட்டும். Are you facing any problem today? ஏதோ பிரச்சனை சந்திக்கிறீங்களா? போராட்டத்தை சந்திக்கிறீங்களா? முடியாத பட்சத்தில் இருக்கிறீங்களா? என் தேவன் சொல்கிறார், அடுத்து உங்களுக்கு கொண்டு உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிற காரியத்தை காண்பித்துக் கொடுப்பாராக. Take this prophetic word. இந்த நாளில் பிறந்த நாள் திரும்ப நாள் காண்பதில் ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. We heal in Jesus' name. Amen, amen, amen. God bless you.